Hi friends, welcome to Sassy's Cooking. இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபி முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முறுக்கு மாவுல உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா செய்ய போறோம். டேஸ்டி அண்ட் கிரன்ச்சி உருளைக்கிழங்கு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், யார் வேணாலும் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுட்டு அது கூட 3 டேபிள்ஸ்பூன் தண்ணியை ஆட் பண்ணி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு ஆட் பண்ணிடலாம். முறுக்குக்கு தேவையான உப்பு 1/4 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், சிவப்பு மிளகாய் தூள், எள்ளு 1 டேபிள்ஸ்பூன், வேக வச்சு அரைச்ச உருளைக்கிழங்கு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், நெய். நெய்க்கு பதிலாக வெண்ணெய் இல்லை சூடான சமையல் எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு போல் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ முறுக்கு மாவு ரெடி. கடாயில் பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். முறுக்கு குழவியில் சிங்கிள் ஸ்டார் போட்டு அச்சை எடுத்து செட் பண்ணி அதில் உள்பக்கமாக எண்ணெய் தடவி முறுக்கு குழவியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முறுக்கு குழவியில் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை உள்ளே போட்டு பெரிய முறுக்காக புழிஞ்சிடலாம். ஸ்டார் அச்சில் விழற முறுக்கு கனமாகவும் மொத்தமாகவும் இருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த முறுக்கை 10 நாள் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். மொறு மொறுன்னு டேஸ்டியான உருளைக்கிழங்கு முறுக்கு ரெடி. செஞ்ச எல்லா முறுக்கையும் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஜென்டலாக உடச்சி விட்டுட்டு பரிமாறலாம். உருளைக்கிழங்கில் இருக்க லைட்டான ஸ்வீட்னஸ் இந்த முறுக்குக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை தருது. கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான இந்த முறுக்கை நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.